செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்புக்கான இங்கிலீஷ் ஆஃப் வேலி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது எப்படி தான் எழுதுனா பாஸ் பண்ண முடியும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்தி ஆன்சர் எழுதலாம் அப்படின்றதான் பார்க்கப்போறோம் ரொம்ப ஈஸியாகவே இங்கிலீஷில் பாஸ் ஆகிடலாம் அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கோவில் போயிடலாம் அதாவது எட்டாம் வகுப்பு சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க சரிங்களா அதுலேருந்து ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா பத்து மார்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா சரிங்களா ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எழுத போகிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்சர் ஆல் த கொஸ்டின் ஆல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து பதினேழு ஒன் மார்க் இருக்குதுப்பா சரிங்களா பதினேழு ஒன் மார்க் இருக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிராமர் பாட் ஓகேங்களா கிராமர் பார்ட் எழுத போகிறீங்க பதினெட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வரைக்கும் கிராமர் பாட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுக்குறாங்க சும்மா ஒரு லைன் ரெண்டு லைன் அப்படி தான் இருக்கும் கே கிராமர் பார்ட்லாம் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே எழுதிடலாம் அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா எதுலாம் ஈஸியாக எழுத முடியுமோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாவது கொஸ்டின்லேருந்து நாற்பதாவது கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் நாற்பத்தொன்னா வந்து ஃபில் இன் த பிளான்ஸ்ப்பா சரிங்களா அதில் ஈஸியாகவே அஞ்சு மார்க் எடுத்தலாம் அதில் பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பேராக்ராஃப் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்ச பேராகிராஃப் கண்டிப்பாக வந்து வரும் அப்படியே படிச்சிருப்பீங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது ஒரு பிக்சர் கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா இவ்வளோ தான் இந்த பேப்பரில் இருக்குது இதை தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே எழுதலாம் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதா சொல்லலை கொஸ்டின் பேப்பரை பற்றி எப்படிலாம் ஆன்சர் எழுதலாமோ அந்த கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதலாம் இன்னும் படித்தீங்கன்னா கூடுதலாகவே நிறைய மார்க் எடுக்கலாம் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டெலியில் அப்டேட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்பொடியில் லிங்க் இருக்குப்பா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க நான் வந்து அதில் அப்டேட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பா செல்லக்குட்டி